வைஷ்ணவ இயக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் குரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நண்பர்களே. எண்ணங்களை பற்றிய ஒரு ஆழமான சிந்தனையை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எண்ணங்கள் என்பது நமது வாழ்க்கையிலே நாம் மிகவும் சாதாரணமாக சகஜமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நினைவுகள், சிந்தனைகள். இப்ப சாதாரணமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவனுடைய எண்ணங்கள் பலவிதமான சிந்தனைகளோடு இயங்கிக் கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது நாம சிறு வயதிலிருந்து நிறைய விஷயத்தை பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம், செஞ்சிருக்கோம், நினச்சிருக்கிறோம். இது எல்லாமே உள்ள போய் ரெக்கார்ட் ஆகுதுங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நான் இந்த உரை பேசுறேன்னா இந்த உரை உங்களுக்குள்ள போய் ரெக்கார்ட் ஆயிடுது, சரிங்களா? அப்புறம் இப்போ எண்ணங்களை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்குள்ள போய் ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு இடத்துல நீங்க மன்றத்துக்கோ வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க ஒருத்தர் எண்ணங்களை பற்றி பேசிட்டு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க பிரசன்ட்ல கேட்கிற அந்த எண்ணங்கள்ங்கிற விஷயம் பாஸ்ட்ல முன்னாடி நாம கேட்ட அந்த எண்ணங்களுக்கான விஷயங்களோட தொடர்பு கொள்ளும். உள்ள இருக்கிற நம்ம கருமயத்துல ஆல்ரெடி எண்ணங்களை பத்தி நிறைய விஷயம் இருக்கு. அப்ப அதற்கூட தொடர்பு கொண்டு இந்த இரண்டையும் வச்சு கணிக்கும். அது இவர் இது சொன்னாரு, அவர் அது சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரு, இவர் அதுவே தான் சொல்றாரு, இல்லாட்டி மாத்தி சொல்றாரு, புரியுதானீங்களா? அது என்ன பண்ணும், அது கணிக்கிறக்கு ஆரம்பிச்சு. அதாவது முன்னால நாம பெற்ற அனுபவங்களை நம்மளுடைய கருமைய வாங்கி பதிவு பண்ணி வச்சுக்குது. இப்படி இன்டர்நெட்ல பல ஆயிரம் ஜென்மங்களாக அந்த கருமயத்தில் நிறைய பதிவுகள் இருக்கு. புதுசா நாமளும் நிறைய பதிவுகளை போட்டுட்டே இருக்கிறோம். அது எல்லாமே நம்ம கருமயத்துல போய் ஸ்டோர் ஆகுது. அதுதான் மகரிஷி அவங்க நம்மளுடைய அறிவாட்சி தரம் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி, ஒரு மனுஷனுடைய பர்சனாலிட்டின்னு சொல்றீங்களே, அவரோட நல்ல பர்சனாலிட்டிங்கன்னு சொல்றீங்களா? அது அப்படின்னா என்னன்னா அவர் கருமயத்தில் இருக்கிற பதிவுகள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த கருமயத்தில் இருக்கிற பதிவுகள் நல்லா இருந்ததுன்னா இந்த எண்ணங்கள் அப்படிங்கறது அந்த கருமயத்திலிருந்து எழுச்சி பெறக்கூடிய அலைகள் தான், சரிதானுங்களா? அப்போ அந்த கருமயத்திலிருந்து பதிவுகள் என்ன ஆயிட்டே இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா எழுச்சி பெற்று கொண்டே இருக்கிறது நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி. எப்படி சூரியன் எஃப்எம் டிவி எல்லாம் அந்த சேனலுக்கு தகுந்த மாதிரியான செய்திகளை பகிர்ந்து கொண்டே இருக்கோ, அப்படி நம்மளுடைய கருமையத்துல நாம் என்னென்னவெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோமோ, என்னென்ன ஃப்ரீக்குவன்சியில எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோமோ, நாம் அந்தந்த ஃப்ரீக்குவன்சியில இருக்கிறப்ப அதற்கான சிந்தனைகள் நம்ம கிட்ட மூளை வழியாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இது இயற்கையினுடைய நியதி, இயல்புன்னு வச்சுக்கோங்களேன், சரிதானுங்களா? அப்ப நீங்க ஒரு விஷயத்த உள்ள கொடுக்குறீங்க, எப்படி சாப்பாடு உள்ள கொடுக்குறீங்களோ அது ஒரு பக்கம் சக்தியா மாறும், இன்னொரு பக்கம் கழிவா மாறி வெளியேறு. அது மாதிரி நம்முடைய எண்ணங்களும் நம்ம கருமயத்திலிருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் அப்படின்னு நீங்க
கொஞ்சம் சிந்தனையை சிந்தித்து பாரு. பலவிதமான விஷயங்களை பார்க்குறோம், கேட்குறோம், நினைக்கிறோம், சொல்கிறோம், செய்யறோம், எல்லாத்தையும் பண்ணி பண்ணி உங்கள் கருமயத்தில் நிறைய பதிவுகள் நீங்கள் போட்டு இருக்கீங்க. அந்த பதிவுகள் அந்த கருமயத்திலிருந்து வெளியே போகுது. இது இயற்கையில் நடக்கிற ஒரு செயல், சரிங்களா? உள்ள உள்ள நிறைய போட்டீங்க, போட்டது வெளியே போகுது. அப்ப நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கழிவு வெளியேற்றம் அப்படி கூட நீங்க பாருங்க. அதுல நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம், சரிதானுங்களா? இன்னும் எண்ணங்கள் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நான் முதல்ல இருந்து சொல்ற மாதிரி அதை பின்னாடி தெளிவா சொல்றேன். இப்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்முடைய கழிவு வெளியேற்றம். அப்ப அந்த எண்ணங்களை வைத்து கொண்டு நாம இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வர வேண்டாம். இதுல ரெண்டு விஷயம் நான் இன்னைக்கு ஆழமா உங்ககிட்ட சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, நமக்கு ஒரு தவறான எண்ணம். வாய்ஸ் இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாதுங்கம்மா, ஏன்னா நமக்கு என்கிட்ட நெட்ஒர்க் இல்லை, மொபைல்ல தான் பேசிட்டு இருக்கேன், அது இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகுமானே இது என்னன்னு தெரியல. சரி, அப்போ நம்முடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய செயல்கள் செய்யறோம் நம்ம லைஃப்ல. நம்ம முன்னோர்கள் நிறைய செயல்கள் செஞ்சிருக்காங்க. அந்த செயல்களோட விளைவா நிறைய பதிவுகள் நம்ம கருமயத்தில் இருக்கு. அந்த உள்ளிருக்கிற பதிவுகளை இயற்கை வெளியெடுக்குது உங்களோட அலைச்சூழலுக்கு தகுந்த மாதிரி. நீங்க என்ன ஃப்ரீக்குவன்சியில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது என்ன பண்ணும், வெளியெடுக்கும். சரி, நீங்க லோ ஃப்ரீக்குவன்சியில் இருந்தீங்கன்னா கோபம் பொறாமையெல்லாம் வெளியே வராது. ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் இருந்தீங்கன்னா கோபம் பொறாம கவலை எல்லாமே வெளியே வரும். நீங்க என்ன ஃப்ரீக்குவன்சியில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப நமக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்கள், ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, 60,000 எப்படி உள்ள மூச்சு காற்று இழுக்கிறீங்க, ஆக்சிஜன் உள்ள இழுக்கிறீங்க, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. இப்ப கார்பன் டை ஆக்சைடு வெளியே போறதை பத்தி நம்ம யாருமே கவலைப்படுறது இல்லை. ஐயோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிருச்சேன்னு நீங்க யாரும் கவலைப்படுறது இல்லை, புரியுதுங்க? அப்படி எண்ணங்களும் நம்ம மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு கழிவுகள் அப்படி நீங்க பாருங்க. அப்ப அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். நீங்க அதை பத்தி எந்த கவலையோ எந்த குறையோ எதுவும் பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க முதல் புரிஞ்சுக்கோ. ஏன்னா அந்த இயக்கத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. சரிதானா? உங்க மனதில் வரக்கூடிய எண்ணங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லைன்னா கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, அந்த எண்ணங்களை உள்ள போட்டது நம்ம தான். சரி, ஏதோ ஒரு காரணத்தால அந்த எண்ணங்கள் வந்து உள்ள விழுந்திருக்கு. அப்போ அது சார்ந்த விஷயங்கள் வெளிப்படுது. நீங்க அதை வைத்து கொண்டு நாம இப்படி நாம அப்படின்னு நீங்க முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? அது கழிவு. உடம்புல இருந்து எப்படி கழிவுகள் வெளியே போகுதோ அப்படி மனதிலிருந்து ஒரு கழிவு வெளியேற்றம் நிகழ்கிறது. அப்போ கனவுகள் அப்படிங்கிறது கூட என்னன்னா, நீங்க பகல்ல வர்றப்ப எண்ணங்களா வெளிப்படுது, இரவுல வர்றப்ப கனவுகளா அது வெளிப்படுது, அவ்வளவுதான். ரெண்டு ஒண்ணுதான். பகல்ல கண்ணை திறந்திருக்கிறப்ப பல எண்ணங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கு. நான் நீங்க சொன்னது போற, நீங்க கண்களை மூடி தியானத்துல அமர்றன்னு உட்காருங்க. சும்மா கண்ணை மூடி அமைதியா நான் இருக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருக்கிறேன்னு உட்காந்து பாருங்களேன். சரிண்ணா, எண்ணங்கள் பயங்கரமா வெளியே வரும், ஈரிட்டுக்கிட்டு வெளியே வரும். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாரும், என்னப்ப அமைதியா உட்காந்தா இப்படி பிச்சுக்கிட்டு வெளியே வருதே, இது தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறதா 100% தவறு, சரிங்களா? அமைதியா உட்கார்ந்த உடனேயும் இந்த மனம் தங்கிட்டு இருக்கிற எண்ணங்களை மிக வேகமாக வெளியே தள்ளுறக்கு முயற்சி பண்ணுது. உங்க மனதை எம்டி பண்றதுக்கு இயற்கை முயற்சி பண்ணுது, இறைவன் முயற்சி பண்றான், சரிதானுங்களா? அப்ப அது வேகமா வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுது. நாம் அது தியானம் பண்றப்ப நிறைய எண்ணங்கள் வருது அப்படிங்கிறோம், அப்படி இல்லை, சரிதானுங்களா? எண்ணங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது உங்களை ஆழ்ந்த தியான நிலைக்கு அழைத்து செல்வதற்காக.
கழிவுகள் வெளியேறி கொண்டிருக்கு. அப்ப அதை பத்தி நீங்க ஒரு பெரிய கேர் எடுக்க வேண்டாம், அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கோ. எப்படி இருதய இயக்கத்திற்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையோ, நுரையீரலோட இயக்கத்திற்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையோ, கிட்னியோட இயக்கத்திற்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையோ, அது போல உங்களுடைய எண்ணங்களுடைய இயக்கத்திற்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம், அது ரொம்ப உயர்ந்ததாக வருகிறது என்று நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளவும் வேண்டாம். இந்த உலகம் எல்லாத்தையும் சமாதானமாக்கணும், இந்த உலகம் எல்லாருக்கும் அமைதியா இருக்கணும், சரிதானுங்களா? அப்படி கூட அந்த எண்ணங்கள் வரலாம், வரட்டும். அதை நினைத்து கொண்டு நீங்க கர்வப்பட வேண்டாம், மகிழ்ச்சி அடைய வேண்டாம். அதே சமயம் அந்த எண்ணங்கள்ல தவறான எண்ணங்கள் வரலாம், தவறான எண்ணங்கள் வரலாம். அந்த எண்ணங்களுக்காக நீங்கள் உங்களை குறைவுடையவர்கள்னு கருத வேண்டாம், சரிங்களா? அந்த எண்ணங்களுக்காக என்ன, எங்கிட்ட போய் இப்படி எண்ணம் இருக்கு, எங்கிட்ட போய் இவ்வளவு கோபம் இருக்கு, எங்கிட்ட போய் இவ்வளவு பேராசி இருக்கு, எங்கிட்ட இவ்வளவு பற்று இருக்கு, எங்கிட்ட இவ்வளவு இது இருக்குதேன்னு நீங்க என்ன பண்ண வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். இன்னைக்கோட நான் சொல்றத ஆழமா புரிஞ்சுக்கோ. எண்ணங்கள் என்பது நம் மனதிலே நாம் போட்ட செய்த செயல்களுடைய பதிவுகள், வெளியேறுவதற்காக இயற்கை எடுக்கிற ஒரு முயற்சி, அது வெளியேறி கொண்டே இருக்கட்டும், சரிதானுங்களா? அதனால் நீங்கள் எந்த இடத்திலையும் உங்களை உயர்வாகவோ தாழ்வாகவோ எண்ணிக்கொள்ள வேண்டாம். இது முதல் விஷயம், சரிதானுங்களா? சரி, ரெண்டாவது, இப்போ இந்த எண்ணங்களை நாம் என்ன பண்ணணும்னா, இப்படி வெளியே போறத வச்சு நீங்க உங்களை எடை போட வேண்டான்னு சொன்னேன், ஆனால் இப்ப இப்படி வெளியே போறத நீங்க கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம மனதுல எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நல்லா புரிஞ்சுட்டு வரணும், கொஞ்சம் நுட்பமா தான் இந்த டாபிக் இப்போ போகுது, ஏன்னா நான் பேச நினைச்சது வேற, இப்ப பேசிட்டு இருக்கிறது வேற. சரி, நான் உங்களுக்கு போன வகுப்புக்கு முந்தின வகுப்புல என்ன சொன்னேன்னா, இந்த எண்ணங்களை செயல்படுத்தியவங்களோட வெற்றிகளை பற்றி உங்களுக்கு சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு டாபிக் கூட அப்படித்தான் நான் போட்டேன், ஆனா இப்ப ட்ராக் வந்து இயற்கை மாத்தி வச்சிருக்கு, பரவாயில்ல, இருக்கட்டும், நல்லதுதான். இது கொஞ்சம் ஆழமான புரிதல், இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இப்பவே சொல்றோம், பரவாயில்ல. அப்ப நம்ம நீங்க பாக்குறது, இப்ப நான் பேசுறது சொல்றது புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு டேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப உங்களுக்கு கண்ணை கட்டிட்டாங்க, கையில ஒரு இனிப்பை கொடுக்குறாங்க, சரிண்ணா? அதை தொட்ட உடனேயும் என்ன இனிப்புன்னு நீங்க கெஸ் பண்றீங்க, இது லட்டு, இது ஜிலேபி. ஏன்னா லட்டை தொட்ட அனுபவம் உங்ககிட்ட இருக்கு, ஜிலேபி எப்படி இருக்குன்னு தொட்ட அனுபவம் உங்ககிட்ட இருக்கு, சரிதானா? அப்ப அதைய கையில தொட்ட உடனே இது லட்டு தான், இது ஜிலேபி தான் சொல்றீங்க. அப்ப அதை சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு தாறுமாறா வரும். இப்ப ஜிலேபி கையில கொடுத்துட்டாங்கன்னா இது என்னன்னு கேட்டா, இது ஜிலேபி, ஓ இது ஜிலேபின்னா இது என்ன கலர்ல இருக்கும், இது வந்து அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கும், அப்படியே ஜீரா ஊறிட்டு இருக்கும், சரிதானா? நல்ல இனிப்பு சுவையா இருக்கும். நாம அந்த அன்னைக்கு வாங்கினமே அந்த வளகாப்புக்கு போற அன்னைக்கு அந்த ஸ்வீட் மாதிரி இது இருக்கும் போல, சரிதானா? இல்ல, எங்க ஊர்ல ஒரு ஜிலேபி கடை இருக்கு, அருமையா இருக்கும், ஐயங்கார் ஜிலேபி, அது வந்து சூப்பரா இருக்கும், அப்படியே சுட சுட போட்டு கொடுப்பாங்க, அந்த கேஎஸ்சி ஸ்கூல் பக்கத்தால அது வந்து இருக்குது. இப்படி அந்த ஜிலேபி கையில கொடுத்த உடனே அதை சார்ந்த எண்ணங்கள் உங்க மனதிலிருந்து அப்படியே எழுச்சி பெறக்க, நீங்க முன்னாடி என்னவெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களோ அதை சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே எழுச்சி பெற்றுட்டே இருக்கும், எழுச்சி பெற்றுட்டே இருக்கும். இது பெரிய கடல் மாதிரி அது போயிட்டே இருக்கு, ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் அது, சரிதானுங்களா? அப்போ இந்த எண்ணங்கள் தானாக நம்மகிட்ட இருந்து எழுந்து வெளியே போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். இது வந்து இயற்கையினுடைய ஒரு தன்மைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதனால நீங்க உங்களை உயர்ந்தவளாகவோ தாழ்ந்தவளாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு நான் முதல்ல தாழ்மையோட கேட்டுக்கிறேன், ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த எண்ணத்தை சரி அப்படியே விட்டுறலாமா அப்படின்னா விட்டுறலாம், அதனால நீங்க பாதிப்படையாம இருந்தீங்கன்னா விட்டுறலாம். ஆனால் அதனால நம்ம பாதிப்பு அடைகிற சூழல்ல தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு, சரிதானுங்களா? அப்போ இந்த எண்ணங்களை என்ன பண்ணணும்னு மகிழ்ச்சி சொல்றாருன்னா, இந்த எண்ணங்களை நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் யுவர் தாட்ஸ். உங்களுடைய எண்ணங்களை நீங்க என்ன பண்ணணும், கவனிங்க. ஏன்னா இந்த எண்ணங்கள் தான்
சொற்களாகவும் செயல்களாகவும் மாற்றம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க கண்ட்ரோலா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை சொல்லாவும் மாத்தலாம், செயலாவும் மாத்தலாம், இல்ல அதை இக்னோர் பண்ணி விடலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை நீங்க செயல்களா மாற்றவும் முடியும், செயல்கள் இல்லாம பண்ணவும் முடியும். யாரோ ஒரு குழந்தை வந்து கையில ஒரு பட்டாம்பூச்சி வச்சுட்டு இது உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்ட மாதிரி தான் அது. சரி, உள்ள உயிரோட வச்சுக்கிட்டு இது உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், கையில அமுத்தி கொன்றவும் முடியும். அதிக செத்துருச்சு அப்படின்னு சொன்னா கையை விரிச்சு பறக்க வைக்கவும் முடியும் உன்னால. அதனால என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டா அந்த குழந்தையால பண்ண முடியுமில்ல, அது மாதிரி அந்த எண்ணங்களை நீங்க செயலுக்கு கொண்டு வரவும் முடியும், செயலுக்கு வராம செய்யவும் முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய சேலஞ்சுன்னு என்கிட்ட ஒரு சேலஞ்ச் என்னன்னு கேட்டாங்கன்னா நான் ஒரே சேலஞ்சு தான் சொல்வேன். உன்னுடைய எண்ணத்தை நீ கவனித்து இது தேவையா தேவையில்லையா என்பதை தெளிந்து சிந்தித்து அதற்கப்புறம் தேவைன்னா அதை செயல்படுத்தலாம், தேவையில்லாட்டி அதை விட்டுறலாங்கிற ஒரு ஒரு நிலை இருக்கு பாருங்க. இதுதாங்க ஞானம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஞானம். இந்த நிலைக்கு ஒரு மனிதன் வந்துட்டானா அவனை ஞானின்னு சொல்லிடலாம். மகரிஷி அதித்தான் சொல்றாங்க, எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் ஞானி. அந்த எண்ணம் எப்ப எப்படி இருக்கணும், ஆராய்ச்சியிலே இருக்கணும். ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் வர்றப்ப அந்த எண்ணத்தை நீ சொற்களால பேசலாம், செயல்களால செயல்படுத்தலாம், சரிங்களா? ஆனால் விளைவு என்ன வரும் அப்படிங்கிறத நீ கணிக்கணும். விளைவு என்ன வரும்னு கணிச்சுட்டு நல்ல விளைவாக இருந்தால் அந்த எண்ணத்தை நீ சொல்லால பேசலாம், செயலால செயல்படுத்தலாம். ஆனால் துன்பமான ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னா அந்த எண்ணத்தை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றாம அப்படியே விட்டுறலாம், கண்டுக்காம விட்டுறலாம். கண்டுக்காம விட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணம் நாட்பட நாட்பட என்ன ஆகும், உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாரு, நீங்க வாங்க வாங்கன்னு உபசரிச்சு வரவேற்றீங்கன்னா தானே அவர் வருவாரு, மீண்டும் மீண்டும் வருவாரு. அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை நாமளே என்ன பண்றோம், வாங்க வாங்கன்னு உபசரிச்சு உள்ள இழுத்துக்கிறோம். அப்ப அந்த எண்ணங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க, நல்ல எண்ணங்களை அப்படி வரவேற்றுக்கோங்க. உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறா, அது பட்டு கம்பளம் போட்டு கூட வரவேறுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தீய எண்ணங்கள் வரும்போது நாம் என்ன பண்ணணும், சரிங்களா? அவற்றை கண்டுக்காதீங்கிறார். அவற்றை கண்டுக்காம விட்டுருங்க. இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்கள கண்டுக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைம் வருவாங்க, ரெண்டு டைம் வருவாங்க, நீங்க கண்டுக்கலைன்னா அவங்க வருவாங்களா? மதியாதர் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொன்ன மாதிரி நிச்சயமா அந்த எண்ணங்களை நீங்க மதிக்கல அப்படின்னா அது என்ன ஆகாது, நமக்கு வராம போயிடும், அது இக்னோர் ஆயிரும். அப்ப எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் தானாக எழுந்து இயங்குவது மனிதனுடைய இயல்பு. இயல்புன்னு நீங்க முதல் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது தானா எழுந்து அலையாம இருக்கிறதுக்கு யோகம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் இயல்பு என்னன்னா எண்ணங்கள் தானாக எழுந்து அலையும். ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நம்ம மனதிலே தோன்றி கொண்டேதான் இருக்கும். இது மனதினுடைய இயல்பு, இது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யற ஒரு சிஸ்டம், சரிதானுங்களா? அப்ப இந்த எண்ணங்கள்ல நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் யார், என்னுடைய குணம் என்ன, என்னுடைய தன்மை என்ன அப்படிங்கறத இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். உங்களோட குவாலிட்டி என்னன்னு இதை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களோட குவாலிட்டி மீன்ஸ் 1000 வருஷமா உங்க கருமயத்துல எந்த மாதிரியான பதிவுகள் இருக்கு. கோபப்படுற பதிவு இருக்கா, பொறாமப்படுற பதிவு இருக்கா, பேராசப்படுற பதிவு இருக்கா, முறையற்ற பாலுணர்வுக்கான பதிவு இருக்கா, வஞ்சம்ங்கிற பதிவு இருக்கா, பொய்ங்கிற பதிவு இருக்கா,
தற்பெருமைங்கிற பதிவு இருக்கா, பிறரை துன்புறுத்தணுங்கிற பதிவு இருக்கா, இல்ல நல்ல குணங்களுக்கான பதிவுகள் எல்லாம் இருக்கான்னு உங்களை நீங்களே கண்டுபிடிக்கணும்னா இந்த எண்ணங்களை மட்டும் வைத்துத்தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த எண்ணங்கள் நம்முடைய ஆத்மாவிலிருந்து வெளிப்படக்கூடிய செய்திகள். சரிங்களா? இது பகல்ல எண்ணங்களா வருது, இரவு நேரத்துல நீங்க தூங்குறீங்க அப்படின்னா என்னாகும், உங்க மனதில ஆழமாக பதிந்திருக்கிற எண்ணங்கள் அதை வெளிப்படுத்தி காட்சியாக காமிக்கும். நிறைய எண்ணங்கள் உங்களுக்கு தொடர்புடைய எண்ணங்கள் தான் வரும். இப்ப பேயை பற்றிய பயம் உங்களுக்கு இருக்குதுன்னா அதை சார்ந்த எண்ணங்கள் வரும். சரிங்களா? அதை சார்ந்த கனவுகள் ஏற்படும். அப்ப கனவுகள் அப்படிங்கிறது கூட என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்க மனதில் இருக்கிற எண்ண கழிவுகள் வெளியேறக்கூடிய ஒரு செயல்தான். கனவுகளுக்கு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கனவுகளும் கழிவுகள். சரிண்ணா, பகல்ல நீங்க அந்த கனவுகளை அடக்கி வச்சிருக்கிறீங்க, இரவு நேரத்துல அந்த கனவுகள் கழிவுகளாக வெளிப்படுகிறது. நீங்க கம்முன்னு வெட்டுருங்க என்றன, அது என்ன வெளியேற்றத்தை ஏற்படுத்துமோ அதை வெளிப்படுத்திட்டு அது போயிடும். கனவுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் சார். அப்ப கனவு வந்து தொந்தரவு பண்ணுதே அப்படின்னா அதற்கு கனவுல போய் சரி பண்ண முடியாது, அதற்கு உங்க மனதுல நீங்க போய் வேலை செய்யணும். சரி, நான் சொல்லுவாங்க இல்லையா, காலையில எந்திரிச்ச உடனேயும் ஒரு மனுஷனுக்கு மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. காலையில எழுந்த உடனே அவன் மலம் கழிஞ்சிருச்சுன்னா அவன் உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி இரவு உறங்கும் போது உங்க மனசுல சிக்கல் இருக்கக்கூடாது. என்னவா இருந்தாலும் இரவு நேரத்தில் நீங்க சமாதானம் ஆயிடணும். எத்தனை வர்றது போறது, எத்தனை சண்டையா இருந்தாலும் இரவு நேரத்தில் என்ன ஆயிடணும், சமாதானம் ஆயிடணும். சமாதானம்னா புரியுதா? இந்த பிறவி எடுத்தது இறைவனை உணர்வதற்காக எடுத்திருக்கிறேன், அதுல பாவ புண்ணியங்களை சேர்ந்து பல்லாயிரம் ஜென்மமா எடுத்து வந்திருக்கிறேன். சரிங்களா? அதுல இன்றைய நாள் பொழுதுல அல்லது இன்றைய வாழ்க்கையில நிகழமோ அது சிறப்பா நிகழ்ந்துருச்சு. சரி, அது இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி என்னோட வாழ்க்கைக்கு சரியான நிகழ்வை தான் இறைவன் இயற்கை கொடுத்திருக்குது. அதை நான் பரிபூர்ண சரி, இன்னைக்கு எனக்கு ஒரு இன்பம் நடந்திருந்தது, நல்லது நடந்திருந்ததுன்னா என்னுடைய புண்ணிய பதிவு வெளிப்பட்டிருக்குது. இன்னைக்கு எனக்கு ஒரு துன்பம் நடந்திருக்குது அப்படின்னா, கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா என்னுடைய பாவப்பதிவு என்னை விட்டு வெளியே போயிருக்குது. அப்போ இந்த பாவ புண்ணியங்களுடைய வெளிப்பாடு தான் என்னுடைய இன்றைய வாழ்க்கையா இருக்குது. அப்ப இறைவன் என்னுடைய கர்ம வினைப்படி என்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நடத்தி இருக்கிறான், அதுக்கு இறைவனுக்கு நன்றி. என் மனதில எந்த விதமான குறைகளும் இல்லை, நான் நிறைவா இருக்கிறேன், நான் சமாதானமா இருக்கிறேன், என்னுடைய மனம் அமைதியா இருக்கு. சரிதானுங்களா? இன்றைய பொழுதை இப்படி சிறப்பா அமைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு உங்க மனதை அமைதிப்படுத்திட்டு உறங்குங்க. இது சொல்றதுக்கு எளிதான விஷயம், ஆனா உங்க மனசு அவ்வளவு சீக்கிரம் அமைதி ஆகாது. நீங்கள் நாள்தோறும் தொடர்ந்து இந்த தியான முறைகளையும் பயிற்சி முறைகளையும், குறிப்பாக தற்சோதனை அப்படிங்கிற ஒரு பயிற்சியையும், நம்ம வாழ்க்கையை பற்றிய தத்துவங்கள் இருக்கிற தெளிவு, ஒரு துன்பம் வருதுன்னா அது என்னுடைய கர்மவினையை போக்குறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா அந்த மனுஷனை ஏதாவது துன்பம் தாக்க முடியுமான்னு யோசித்து பாருங்க. அதனால வள்ளுவர் என்ன சொல்றாரு, இடும்பைக்கும் இடும்பை பயப்பர், இடும்பைக்கும் இடும்பை படார் அப்படின்னு ஒரு குறள் எழுதுறார். துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பாங்க யாரு, அந்த இயற்கையை அந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள். துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பாங்க. ஒரு துன்பம் வருதுங்க உங்களுக்கு, உங்களை துன்பப்படுத்தணும்னு ஒரு துன்பம் வருது, நீங்க அந்த துன்பத்திற்கு பார்த்து துன்பப்படலைன்னு வச்சுக்கோங்க. நீங்க துன்பப்படலை அப்படின்னா அந்த துன்பம் துன்பப்படுமாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. துன்பம் உங்களை ஒருத்தன் துன்புறுத்தருக்கு வர்றான், அவன் துன்புறுத்துறான், நீங்க துன்பப்படலைன்னா அவன் தானே டென்ஷன் ஆயிடுவான். நீங்க இன்னும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அவன் பயங்கர டென்ஷன் ஆயிடுவான். அப்படி முடியுமா? நிச்சயமா முடியும். எப்ப முடியும்? ஆன்மீக புரிதலும் தியானமும் தற்சோதனையும். சரிங்களா?
இந்த ஞானத்தை பற்றிய தெளிவும் இருந்தால் இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். மறுபடியும் நான் சொல்கிறேன், சொல்லுவதற்கு எளியவாம் எல்லாமே, சரிதானுங்களா? செயல் சொல்லுவதற்கு சரியா இருக்கிறதா மிகவும் அரிதுன்னு வள்ளுவம் சொல்லுது. அப்போ நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, ஆழமா சிந்திங்க. இன்னைக்கு நான் கொடுக்குற உரை கொஞ்சம் டெப்தான உரை. மேலோட்டமா பார்த்தா சில விஷயம் சொன்ன மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப டெப்த். நான் யார் என்பதை தெரிந்து கொள்ளணும்னு நீங்க நினைச்சா, உங்க ஆன்மால எந்த மாதிரியான பதிவுகள் இருக்குதுன்னு தெரிந்து கொள்ளணும். அப்ப அந்த பதிவுகளை நீங்க மாற்றி அமைக்கணும். அதற்கான ஆன்மீக புரிதலை, அதற்கான தத்துவங்களை நீங்க உணர்ந்து அந்த துன்பங்கள்லேருந்து விடுபட்டு வந்தா தான் ஆன்ம விடுதலை நடக்கும். சரிதானுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஓய்வா இருக்கிற நேரங்களை உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை நீங்க கவனிங்க, எண்ணங்களை கவனிங்க. இப்ப போற போக்கு பார்த்தா உங்களுக்கு என்ன மாறா இதுல கொடுத்துடலான்னு தான் எனக்கு தோணுது. இது ஆக்சுவலா ஒரு 2 மாசம் கழிச்சு கொடுக்க வேண்டியது. சரி, நான் அதுவே கொடுத்துறேன், ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா இப்ப இருந்தே நீங்க செஞ்சுட்டு வாங்க, அதை செய்யலாம், ஒன்றும் செய்யக்கூடாதுனால ஒண்ணும் இல்லை. சரிங்களா? உங்க எண்ணங்களை நீங்க இன்னையிலிருந்து, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப ஒரு சின்ன நோட்டோ, சின்ன டைரியோ, சின்ன பாக்கெட் நோட்டோ ஏதோனு போட்டுட்டு, அப்பப்போ உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை நீங்க அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. அல்லது தனிமையில நீங்க இருக்கிறீங்க, ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னா அந்த நேரத்துல எந்த மாதிரி எண்ணங்கள் வருதுன்னு எழுதுங்க. சரிங்களா? அந்த எண்ணங்களை எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்க மனதிலிருந்து வர்ற எண்ணங்கள் தான், சரிங்களா? உங்களையே அறியாம அந்த எண்ணங்கள் தோன்றி கொண்டிருக்கலாம், சரியா? ஆனா அந்த எண்ணங்களை பார்த்தீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட நபர் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளோட தன்மை கேரக்டர் எப்படி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களோட கேரக்டரை மாத்தி அமைக்கணும். உங்க தன்மை மாத்தி அமைக்கணும்னா அந்த எண்ணங்களை பார்த்து நீங்க அது எப்பேற்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றி அமைக்கிறதுக்கான செயல் ஈடுபட்டா அது நம்மை நாமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு செயலாக அமைந்து விடும். சரிங்களா? அப்ப எண்ணத்தை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. ஒண்ணு, ரெண்டாவது, அந்த எண்ணத்துல தவறானது வருது அப்படிங்கிறதுனால நீங்க தவறானவன் என்று நீங்க எடை போட வேண்டாம். நான் 2 கருத்தை சொல்றேன், ரெண்டுமே உங்களுக்கு முரண்பாடா இருக்கிற மாதிரி தெரியும். சார் என்ன சார், எண்ணங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, அது என்ன வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்றீங்க, இன்னொன்னு அந்த எண்ணங்கள் தான் நீங்கன்னு சொல்றீங்க. ஆமா, இது 2 விதமான புரிதல்ல நீங்க எடுக்கணும். ஒண்ணு, நிறைய பேர் அந்த எண்ணங்கள் நமக்கு தவறா வர்றதாலேயே தன்னை தவறான நபர்களாக கருதி கொள்கிறார்கள். அது இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய விஷயமா இருக்கு. சரி, அந்த எண்ணங்கள் பல்வேறு காரணங்களால் உங்களுக்கு வரும். பல 1000 கோடி ஜென்மங்களாக நீங்க வந்ததனுடைய பதிவுல கூட அதுல இருக்கலாம், அதுல வரலாம். அதனால எண்ணங்கள் தவறாக வருவதால் உங்களை தவறான நபர் என்று நீங்கள் கருத வேண்டாம். ஆனால் அதை போன்ற பதிவுகள் உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, சரிதானுங்களா, அவற்றை மாற்றி அமைப்பதற்கான சிந்தனையை, தெளிவை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்கு. ஏன்னா அந்த எண்ணங்கள் தான் நம்முடைய சொல்லாக செயலாக மாற்றம் பெற்று நம்முடைய வாழ்க்கையா மாறப்போகுது. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றேன். இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்க, தானாக எழுந்து அலைவது எண்ணங்கள், நீங்களாக சிந்திப்பது சிந்தனை. இந்த 2 விஷயம் இருக்கு இதுல. தானாக எழுந்து அலையிறது எண்ணங்கள், நீங்களாக சிந்திப்பது சிந்தனை. அதாவது இப்ப நீங்க கண்களை மூடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சில எண்ணங்கள் அப்படியே எழுச்சி பெறுது, சரிதானா? இப்போ அந்த எண்ணத்தை பிடித்து கொண்டு நீங்க சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் நடக்குது நம்ம லைஃப்ல. எண்ணங்கள் அந்த 1 நொடியில வந்துட்டு போயிருது, சரிதானுங்களா? உதாரணத்துக்கு கண்ணை மூடி உட்கொண்டிருக்கீங்க, நேத்திக்கு ஒரு ஊருக்கு ஏதோ பஸ்ல போன ஒரு ஞாபகம், ஒரு எண்ணம் வெளியே வருது. நீங்க அதை ஜஸ்ட் அது ஒரு எண்ணமா பார்த்து விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே 1 செகண்ட்ல மறைஞ்சு போயிடும். ஆனா நீங்க அந்த பஸ்ல போன ஞாபகம் வந்த உடனேயும் நீங்க சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறீங்க. அது கூட ஜாயின் பண்ணி என்ன பண்றீங்க, ஆமா பஸ்ல போனோம்ல, பஸ்ல போனப்ப முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து ரொம்ப ஓவரா குரட்ட விட்டுட்டு இருந்தாருல, சரிதானா?
அப்புறம் அந்த பஸ் அப்படியே போகுது போகுது போகுது, 2 மணி நேரம் போகுதுப்பா. 1 மணி நேரம் போறதுக்கு போதும், 2 மணி நேரம் போகுது, அவ்வளவு வெயில். சரிதானே, அந்த கண்டக்டர் வந்து டக்குன்னாவது டிக்கெட் கொடுக்குறானா? 1/2 மணி நேரம் நான் பார்த்துட்டே இருக்கிறேன், கையில நோட்டை வச்சுட்டே இருக்கிறேன். சரி, இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறம்மா, அப்படியே இடிச்சு தள்ளிட்டு இருக்கு. எனக்குன்னு வந்து பக்கத்தால் உட்காந்துட்டு இருக்கு பாரு, ஃபுல் பெரிய சைஸ்ல. சரிதானே, எப்படா வண்டி விட்டு இறங்கவலான்னு ஆயிப்போச்சு. அங்க இறங்குனா அதுக்கப்புறம் அங்க கூட்டிட்டு போறக்கு ஒரு ஆள் வரேன்னு சொல்லிட்டு அவர் 1/2 மணி நேரம் கழிச்சு வர்றாரு. சரிதானா, அங்க அந்த நிழல் கூட கூட சரியா இல்லை. இப்படி ஒரு எண்ணம் தான் வந்திருக்கு உங்களுக்கு, ஆனா நீங்க அதை பிடிச்சிட்டு நீங்க ஓடுறக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த இடத்துலதான் கவனம் வேணும்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன இருக்கணும்? கவனம் இருக்கணும். சரிதானுங்களா? அப்ப நீங்க விழிப்பு நிலையோட இருந்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணம் வருதுன்னா அதை சொன்ன பின்னாடி தொத்திட்டு ஓட மாட்டீங்க. புரியுதா இல்லைங்களா? உங்க வீட்டு வழியே ஒரு நாய் ஓடுது அப்படின்னா சரிதானா, அந்த நாயை துரத்தணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனா சிலர் அப்படி பண்ணுவான், பார்த்துருக்கீங்களா? போய் அதை துரத்திட்டு கிடப்பான், பின்னாடியே ஓடுவான், அதை அடிச்சு ஓட ஓட விடுவான். ஏன் நீங்க அந்த மாதிரி பண்றீங்க? நாய் ஓடுதுன்னா அது ஓடிட்டு போகுது, உங்களை என்ன பண்ணுது அது? நம்ம கம்முன்னு இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இயல்புல வந்து அந்த நாயை துரத்தி 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 பழக்கம். சரிதானா? அப்படி நாம இப்ப எப்படி இருக்கிறோம்னா, அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி அப்படியே அது வந்தோடனே நம்மளை கோர்த்து விட்டுருது. நீங்க கோர்த்ததை நம்ம சிந்திக்கிறக்க ஆரம்பிச்சிடறோம். சிந்தனைனா புரியுதா? எண்ணங்கள் தானாக வருவதற்கு பேர் எண்ணங்கள், தாட்ஸ். சரிதானா? திங்கிங் அப்படின்னா நீங்க சிந்திக்கிறது. நாம் உட்காந்து சிந்திப்போம், சில திட்டமிடுதல் நம்ம பண்றோம் இல்லையா? சரிதான், இப்ப நம்ம தற்சோதனையில் என்ன பண்றோம்? சிந்தனை செய்யறோம். நாளை காலையில நான் எப்படி எந்திரிக்கணும், எப்படி நான் செயல் செய்யணும், இந்த செயல் நான் இப்படி செஞ்சங்காட்டி விளைவு இந்த மாதிரி வந்தது, அப்ப இந்த செயலை நான் எப்படி மாத்தி செய்யணும், எப்படி நான் டைமிங்க்கு கரெக்டா போய் என்னுடைய செயல்களை ப்ராப்பரா செய்யணும், எப்படி நேரம் மேலாண்மை, இப்படி திட்டமிட்டு நீங்க செய்யறீங்க பாருங்க, இதுக்கு பேர் சிந்தனை என்று பெயர். சரிதானுங்களா? அப்ப சிந்தனைக்கு நீங்க தான் முழு பொறுப்பு, ஆனா எண்ணங்களுக்கு நீங்க முழு பொறுப்பு அல்ல. ஆனால் இந்த சிந்தனையும் எண்ணங்களும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்துதான் இருக்கு. அங்க நீங்க எந்த அளவுக்கு தியானத்துல விழிப்புணர்வுல உயர்ந்து வர்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த சிந்தனையும் எண்ணங்களையும் உங்களால பிரித்து பார்க்கிற பக்குவம் வரும். மகரிஷி சொல்லுவாங்க, சரிதானா, மேல ஒரு பாலம் போட்டு ஒரு ரோட்டு மேல ஏறி மேல உட்காந்துட்டு இருந்துட்டு கீழே போற வாகனங்களை நீங்க வாட்ச் பண்ண எப்படி பார்ப்பீங்க? அது போல நீங்கள் தனித்து நின்று உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கவனியுங்கள். நான் சொல்றது புரியுதா? சரி, உங்க வீட்டு மாடியில் உட்காந்துட்டு கீழே ரோட்ல போற வண்டி வாகனங்க போற வர்றதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அது போல உங்களுடைய எண்ணங்கள், உங்க மனதுல தோன்றி கொண்டிருக்கிற எண்ணங்கள் அது எப்படி இருக்குன்னு நீங்க வாட்ச் பண்ணுங்க, மேல ஏறி உட்காந்து நீங்க கவனிங்க. சரிண்ணா, அது கூடயே நீங்க போய் டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? 2 தகுதி இருக்கணும். ஒன்னு, நீங்க நல்லா தியானம் பண்ற நபரா இருக்கணும். தியானம் பண்ணாலே விழிப்புணர்வு வரும். 2வது, விழிப்புணர்வு இருக்கிறதுக்கும் பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த ஞானம் வந்து அயரா விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து விழிப்பு நிலையோடு இருக்கிறது. விழிப்பு நிலைன்னா கண்கள் விழித்திருப்பது விழிப்பு நிலை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அறிவு விழித்திருக்க வேண்டும், உங்களுடைய மனம் விழித்திருக்க வேண்டும். சரிண்ணா, அது எப்பொழுதும் தானாக எழுந்து பல விதமான எண்ணங்களோடு எழுந்து அலையாமல் இருக்கணும். அப்ப இந்த விழிப்பு நிலையை தியானம் கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு விழிப்பு நிலை இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தியானத்துல நீங்க வெற்றி பெற முடியும். எந்த அளவுக்கு தியானம் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விழிப்பு நிலை உங்களுக்கு கிடைக்கும். 2 இன் 2 ஒரு ப்ராசஸ் நடக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணும். நீங்க நல்லா தியானித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அந்த ப்ரெசன்ட்ல இருக்கிறீங்க, அவேர்னஸ்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ சரி, இது இந்த அளவுக்கு நம்ம நிறுத்திக்கலாம். நம்முடைய எண்ணங்கள் நம்ம மனதிலிருந்து தோன்றக்கூடிய கழிவுகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கழிவுகள்ல நல்ல கழிவும் சிலது இருக்கு, கெட்ட கழிவும் சிலது இருக்கு. நல்ல கழிவுகளை எடுத்து நீங்க ரீப்ராசஸ் பண்ணி உங்க வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு பயன்படுத்துறனா பயன்படுத்திக்கோங்க.
கெட்ட கழிவுகளை இக்னோர் பண்ணி விட்டுருங்க, அது பாட்டுக்கு அது போயிடும். ஆனால் இந்த எண்ணங்களை நீங்க கவனிக்கும் போது தான் உங்களுடைய உண்மையான தன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வெளிப்படும். சரிதானுங்களா? உங்க மனதை சமாதானப்படுத்த விழிப்பு நிலைக்கு கொண்டு வர தியானத்தில் ஆழ்ந்து ஈடுபட இந்த தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். அதுக்குதான் மௌனம் இருங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசாத போது உங்களுக்குள் இருந்து இறைவன் பேசுகிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் பேசாத போது உங்களுக்குள் இருந்து இறைவன் பேசுகிறான். இறைவன் எப்படி பேசுறான்? உங்கள் எண்ணங்கள் வாயிலாக பேசுகிறான். ஆமா, உங்க கருமயத்துல, உங்க ஒவ்வொருத்தருடைய கருமயத்திலும் இறை ஆற்றல் இருக்கு. அதை சுத்திதான் நம்ம பார்த்தது கேட்டதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி பதிவா வச்சிருக்கிறோம். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்க கருமயத்திலிருந்து அந்த எண்ணங்கள் எழுச்சி பெறும். அதுதான் இறைவனுடைய பேச்சு. சரிதானா? அதுல நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கும். இன்னும் மனதில் இருக்கிற விஷயங்கள் நிறைய நமக்கு புலப்படும். இப்ப மௌனம் இருக்கும்போது அந்த கழிவுகளை எல்லாம் நீக்கி கொண்டு, சரிதானா, எப்பொழுதும் ஒரு உயர்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு தன்மை வரும். அது போக போக காலத்தால கிட்டும். சரிதானுங்களா? அப்ப எண்ணங்களுக்கும் சிந்தனைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. சிந்தனை எப்பவுமே நல்லதா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. சரிதானுங்களா? மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய், நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். நமக்கும் நல்லதா, மத்தவங்களுக்கு நல்லதா, நினைக்கவும் செய்யணும், செய்யவும் செய்யணும். இது நித்திய கடன். நித்தியன்னா சதா சர்வகாலமும் அர்த்தம். நித்தியானந்த தவம்னு ஒரு தவம் இருக்கு. நித்தியம் என்றால் எப்பொழுதும் அர்த்தம். அப்போ ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டிய ஒரு கடன் என்னன்னா, அவன் நல்லதையே சிந்திக்கணும், நல்லதையே செய்யணும். எண்ணங்கள் எப்பவுமே ஒரு உயர்வான எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை உங்க மனதிலே சுழல விட்டு கொண்டே இருங்கள்னு மகிழ்ச்சி சொல்வாங்க. அதைதான் முற்காலத்துல மந்திரங்களாக உபதேசங்களாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்ப பார்த்தாலும் நமச்சிவாய, நமோ நாராயணாய, அல்லது நல்ல விஷயங்களை, நல்ல மந்திரங்களை, நல்ல சங்கல்பங்களை நம் மனதிலே சுழல விட்டு கொண்டே இருக்க வேண்டும். அருள்காப்ப தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம், சங்கல்பத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம், எல்லாரையும் வாழ்க வளமுடன் வாழ்த்தி கொண்டே இருக்கலாம். சரிதான? உங்க லைஃப்ல நீங்க எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதற்கான சங்கல்பங்களை அமைத்து அது நடந்து கொண்டிருப்பதாக நீங்க நினைத்து கொண்டே இருக்கலாம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னுடைய குடும்ப உறவுகள் இணக்கமாக இருக்கிறது, எனக்கு பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கிறது. சரிதானுங்களா? நான் உயர்ந்த புகழோடு வாழுகின்றேன், நான் எல்லோருக்கும் நல்லது செய்கின்றேன், எல்லோரும் என்னை போற்றுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். சரி, அப்ப நல்ல எண்ணங்களை, உங்களுக்கு என்ன லைஃப்ல வேணுமோ அந்த எண்ணங்களை நீங்க திரும்ப 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 நீங்க நினைத்து கொண்டே இருக்கும்போது இந்த தேவையற்ற எண்ணங்கள் உள்ள வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. சரிதானுங்களா? நீங்க வேலைக்கு போய் பாருங்க, வேலைக்கு போகும்போது உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா வேலைக்கு போகாம சும்மா இருந்து பாருங்க, தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நீங்க வீணா போயிருவீங்க. சரிதானா? நிறைய பேர் பெண்களுக்கு இன்னைக்கு ஏன் மனதளவுல நிறைய பாதிப்புகள் நிகழுதுன்னா, முற்காலத்துல நிறைய வேலைகள் இருந்தது. சரிதானுங்களா? காத்தால எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் அத்தனை வேலை உடல் உழைப்பு இருந்தது. அவங்களுக்கு வேற ஒரு சிந்தனை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிதானா? எல்லா உடல் வைத்து தான் இயக்கத்துக்கு கொண்டு வரணும். ஒவ்வொன்றுக்கும் அவங்க வேலை செய்யணும், திரும்ப திரும்ப கண்டினியூஸ் வேலையிலேயே இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கருவிகள் கொண்டு வந்துட்டோம். அப்ப என்னாச்சு? கருவிகள் வரும்போது உடல் உழைப்பு குறைஞ்சு போச்சு, நிறைய ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்குது. அப்ப ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கிறப்ப அந்த நேரத்துல நம்ம இந்த எண்ணத்துல கவனமா இல்லைன்னா தேவையற்ற எண்ணங்கள் நிறைய எழுச்சி பெற்று நம்ம மனதிலே நிறைய குழப்பங்கள் உருவாகுது. இது தெளிவான நபரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இப்ப நம்ம சொன்ன புரிதலோட வாழ்க்கையை சிறப்பா அமைத்து கொள்ள முடியும். ஆனா சாதாரண நபர்களா இருந்தானா இந்த எண்ணங்களுடைய வேல்யூ தெரியாம அதைய கசகசன்னு நினைச்சு உடல்லையும் மனதிலையும் பல்வேறு விதமான நோய்களை உருவாக்கி கொள்கிற சமுதாயம். சரிதானே? இன்னைக்கெல்லாம் மன அழுத்த சிகிச்சைனே, மன சிகிச்சைனே நிறைய பிரான்ச்சஸ் நிறைய உருவாயிட்டு இருக்கு. நீ எதிர்காலத்துல உடல் நோய்களுக்கு எந்த அளவுக்கு இப்ப மருந்து மாத்திரைகள் விற்குதோ, ஆஸ்பத்திரிகள் இருக்குதோ, அதை விட பல மடங்கு மனநலத்திற்கு மனநல ஆஸ்பத்திரிகள் நிறைய உருவாகும்.
இன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ், அவ்வளவு டென்ஷன். ஏன்னா இந்த எண்ணங்களை பற்றி, நம்மளுடைய குணங்களை பற்றி யாருக்கும் அவேர்னஸ் இல்லை. சரிதானுங்களா? இதனோட வேல்யூ என்ன, இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அதனால் அதனுடைய விளைவை துன்பமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் நீ போக போக இன்க்ரீஸ் ஆகும். சரிதானுங்களா? ரோட்ல போறப்ப எல்லாரும் மூஞ்சியும் பாருங்க, ஒரு மாதிரி டென்ஷனா வெக்ஸா இல்லையா? என்னவோ பேசிட்டு புலம்பிட்டு எதையோ பறிகொடுத்த மாதிரி கவலையில துக்கத்துல போறது தான் எல்லாரோட முகத்திலையும் நம்ம பார்க்கறோம். ஏன்னா அவன் மனதுல அந்த தேவையில்லாத எண்ணங்கள் எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, அவன் வாழ்க்கையில துன்பப்பட்டு கொண்டே இருக்கான். சரி, இப்ப நாம என்னத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, எண்ணங்கள் வெளிவருவது இயல்புன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா எண்ணம் சாதாரண மனிதர்களுக்கு எழுந்து அலைந்து கொண்டே இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம தியானம் பண்ணதுக்கு அப்புறம் அது குறையும்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆழ்ந்து தியானம் பண்ணும்போது அந்த எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் உங்களுக்கு வர்றது நின்று போயிடும். ஏன்னா நீங்க ஃப்ரீக்வன்சி லோ ஆயிருவீங்க. எது தேவையான எண்ணங்களோ, எது நல்ல எண்ணங்களோ, அது மட்டும் உங்களுக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். நீங்க ஃப்ரீக்வன்சி லோ ஆக ஆக இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். உங்கள்கிட்ட இருக்கிற தேவையற்ற கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும். அந்த எண்ணங்களை நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட குணம் கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைப்பதற்கு நீங்க முயற்சி பண்ணலாம். ஆனால் அது தவறா வருதுங்கிறதுக்காக உங்களை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது நல்லதா வருதுங்கிறக்காட்டி நீங்க பெரிய ஞானின் உயர்ந்தவங்கன்னு நினைச்சு கொள்ளவும் வேண்டாம். சாதாரணமா நீங்க சிந்திக்கிறது எப்பவுமே உயர்வாக சிந்திங்க, எப்பவுமே நல்லதையே நினைங்க. சரிதானுங்களா? நல்லதையே நினைக்க நினைக்க உங்களுக்கு எல்லாமே இனிமேல் பதிவாகிறது நல்லதா பதிவாயிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப இப்ப நீங்க நினைக்கிறதுங்கிறது நினைக்கிறதல்ல, உங்க கருமயத்துல பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அதுல நல்ல விஷயங்களையே நீங்க நினைக்க 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 உங்க கருமையும் இப்ப நல்லதாவே பதிஞ்சுட்டே இருக்கும். இப்போ தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனதுல, தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய இருக்குது. அந்த எண்ணங்கள் தான் நமக்கு வெளிப்படுது. மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, நல்ல எண்ணங்களை நீங்க தொடர்ந்து நினைக்க 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 உங்க மனதிலே நல்ல எண்ணங்கள் நிரம்பறக்க ஆரம்பிச்சிடும். இப்ப 1000 கெட்ட எண்ணம், 1000 நல்ல எண்ணம் இருக்குன்னா, நீங்க நல்லது மட்டுமே நினைக்கணும்னு முயற்சி பண்ணி நினைக்கும் போது அந்த நல்ல எண்ணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரியானுங்களா? அப்ப அது 2000 ஆகும், 3000 ஆகும், 4000 ஆகும், 5000 ஆகும், 10000 ஆகும், 1 லட்சம் ஆகும். கெட்ட எண்ணம் 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனா 1 லட்சம் நல்ல எண்ணங்கள் இருக்கு. இன்னும் நீங்க நினைக்க நினைக்க 1 கோடி நல்ல எண்ணங்கள், 1000 கெட்ட எண்ணங்கள் அப்படிங்கிறப்போ அது வந்து மலைக்கும் மடுவுக்கு இருக்கிற வித்தியாசமாயிரும். கெட்ட எண்ணம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இருக்காது நமக்கு. ஏன்னா நம்ம அவ்வளவு நல்ல எண்ணங்களுக்குள்ள நம்ம வந்து நிரம்பி இருப்போம். சரியானுங்களா? அதனால நம்ம எப்பவுமே எண்ணங்களை உயர்வாக நல்ல எண்ணங்களாக வைத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்ம வீட்டுல மகான்களுடைய போட்டோவே ஏன் மாற்றன்னு மகிழ்ச்சி பேசியிருப்பாங்கன்னா, அந்த போட்டோவை பாக்குறப்ப உங்களுக்கு எண்ணங்கள் எப்படி இருக்கும், நேர்மறையான நல்ல தூய உயர்ந்த எண்ணங்களா வரும். ஒரு மகானுடைய போட்டோவை, ஒரு கடவுளுடைய போட்டோவை பாக்குறப்ப எண்ணங்கள் நல்லதா இருக்கும். உயர்ந்த சிந்தனைகளை உங்க வீட்டுல பல இடங்கள்ல ஒட்டி வைங்க. நான் சரவணன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா வந்து மதுரையில நாங்க டைரக்ட் கிளாஸ் நடத்தினப்ப அவர் வந்திருந்தாங்க. நல்ல ஒரு அற்புதமான மனிதர், இந்தியன் ஆர்மியிலிருந்து ரிட்டையர் ஆனவர். பட் வெரி வெரி லைஃப் எஜுகேஷன்ல அவர் ஒரு கோர்ஸே நடத்திட்டு இருக்கார். எக்ஸலண்டான ஒரு பர்சன். அவர் நம்ம வகுப்பு அட்டன் பண்றதுக்கு வந்திருந்தார். அவங்க அவங்க வாழ்க்கை துணை மீனாட்சி அம்மா ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க. அப்போ அவர் வந்து ஒரு ஸ்விம்மிங் கோச் பண்ணிட்டு இருக்காரு மதுரையில. ஒரு சின்ன இடத்துல ஸ்விம்மிங் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த ஸ்கூபா டைவிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, கடலுக்கு அடியில போய் டைவ் பண்ணி அதுக்கான, அவர் மெரெயின்ல தான் இருந்தார், கப்பல் துறை கடற்துறையில தான் இருந்தார். அதற்கான ஒரு சின்ன ஒரு செட்டிங் பண்ணி, ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி பண்ணி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு வாடிப்பட்டியில பக்கத்தால. அவரோட இல்லத்துக்கு நாங்கள் போயிருந்தோம், என்னோட சன்னை அங்கே அனுப்புகிறதுக்கு போயிருந்தோம். அங்க எங்க திரும்பினாலும் நல்ல நல்ல வாசகங்கள், அற்புதமான வாசகங்கள், இன்க்ளூடிங் டாய்லெட்டுக்குள்ளேயும் ஒட்டியிருந்தார். எனக்கு அது ஆச்சரியம். நான் ரொம்ப நாள நினைச்சிட்டு இருக்கிறது, இந்த பாத்ரூம்லுக்கு வந்தா கண்ட சிந்தனையெல்லாம் வருதே, அங்க ஒரு நல்ல எண்ணத்தை, சரிதானா, பி பிரசன்ட் அப்படிங்கறது போட்டிருந்தா கூட போதுமே அப்படின்னு சிந்திச்சது உண்டு. ஆனா அவர் எல்லா பாத்ரூம் குளிக்கிற இடத்துல இருந்து டாய்லெட் போற இடம் வரைக்கும் எல்லா இடத்துல வீட்டுல எங்க பார்த்தாலும் நல்ல நல்ல வாசகங்களா ஒட்டி வச்சிருக்க.
அப்ப நீங்க எங்க திரும்பினாலும் அந்த வாசகங்களை பார்க்கணும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்படி நல்லதை நினைக்கணும்னு சொல்றோமோ, நினைக்கிறதுக்கான சூழலை நீங்க வந்து ஏற்படுத்திக்கணும். சரிதானே? அது ஒரு அற்புதமான விஷயம். அது முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க லைஃப்ல நீங்க எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அச்சீவ்மெண்ட் போர்டுனே சொல்லுவாங்க இதெல்லாம். சரி, பேசுவோம். அச்சீவ்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு போர்டு மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க எதையெல்லாம் நினைக்க விரும்ப அடைய விரும்புறீங்களோ அதெல்லாம் அதுல எழுதி வச்சிருங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது படமா வரைஞ்சி வச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. நான் கூட விளையாட்டுக்கா சொல்லுவேன், யாராவது குண்டா இருக்கிறீங்க, நீங்க ஒல்லியா மாறணும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன், சரியாங்களா? இந்த ஒல்லியா இருக்கிற நபர்களுடைய போட்டோ ஒன்று எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க உங்க வீட்டுல. நீங்க பாக்குற இடத்துல, முன்னாடி பாக்குற இடத்துலயே இருக்கணும். இப்போ நயன்தாரா ரொம்ப ஸ்லிம்மா ஒல்லியா அழகா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து ஒட்டி வச்சுட்டு அதை பார்த்துட்டே இருங்க, சரியாங்களா? நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய், நீ எதை பார்க்கிறாயோ அதை நீ நினைக்கிறாய். இதுல இருக்கிற சீக்ரெட் பாருங்க, இதுதான் கோவில் வழிபாட்டில் இருக்கிற சீக்ரெட். நீங்க கடவுளை பார்க்கறீங்க, அப்ப உங்க மனதுல கடவுளை நினைக்கிறீங்க, சரிதானா? அப்ப நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிற. அப்ப அந்த சிலையில என்ன தன்மை இருக்கோ அந்த தன்மையெல்லாம் உங்களோட தன்மையா மாறிடும். ஹனுமான நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு தைரியம் வரும்னு சொல்லுவாங்க, இல்லையா? லட்சுமி நீங்க வழிபட்டா உங்களுக்கு செல்வம் வரும்னு சொல்லுவாங்க. முருகனை வழிபட்டா ஞானம் வரும்னு சொல்லுவாங்க. கணபதி வழிபட்டா அப்படி என்னன்னா அந்தந்த உருவத்துக்குள்ள ஒவ்வொரு கேரக்டரை இன்பிரிண்டா வச்சுட்டாங்க. பத்ரகாளி போட்டோவை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? அந்த போட்டோவை பாருங்களேன், 10 கையோட தலையை வெட்டிட்டு நாக்க தொங்க போட்டிருக்க அந்த போட்டோவை நினைச்சு பாருங்களேன். உங்க மனதுல அதற்கான நினைவுகள் வந்ததுன்னா உங்க ஹார்மோன்ஸ் அதற்கானதை சுரக்கறக்க ஆரம்பிச்சிடும், சரியாங்களா? நம்ம எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அடிப்படையான விஷயம். அப்ப எண்ணங்கள் உயர்ந்து நிற்க நிற்க உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும், அதற்கான அஸ்திவாரத்தை நீங்க போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். எண்ணம் தவறா போக போக இப்ப நீங்க உங்க உங்க மனதுல நிறைய புலம்பல்கள், கவலைகள், குழப்பங்கள், சிக்கல்கள் இதையுமே நீங்க சிந்திச்சுட்டே இருக்கீங்கன்னா உங்க மனதுல மீண்டும் மீண்டும் அதற்கான பதிவுகளை போட்டுட்டே இருக்கீங்க. அப்ப நாளைக்கு எதுதான் முளைச்சு வரும்? நீ எதை நினைக்கிறையோ அதுவாகவே நீ ஆயிருவ. பாருங்க, கடன் கொடுக்கறவனெல்லாம் நல்லா இருப்பான், பாத்திருக்கீங்களா? கடன் வாங்குறவன் வீணா போயிருவான். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், கடன் கொடுக்குறவன் வட்டி கொடுத்து கடன் கொடுக்குறான் அவன் தானே வீணா போகணும், கடன் வாங்குறவன் ஏழைன்னு நினைக்கிறோம். ஆனா கடன் கொடுக்குறவன் மனசுல எந்த நெருடலும் இல்லை. கடன் வாங்கினவன் தான் புலம்பு புலம்புன்னு புலம்புறான், சரியா? அவன் அப்பேற்பட்டவன், இப்பேற்பட்டவன், இத்தனை வட்டிக்கு வாங்குறான், அவன் நல்லா இருப்பான், அவன் வீணா போகணும், இப்படி எல்லாம் இவன் சிந்திச்சு சிந்திச்சு இவன் மனதிலே கெட்ட எண்ணங்கள் தோன்றி 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 இவன் கெட்டு நாசமாயிருவான். அதனாலதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பான் ஒரு பழமொழி, இல்லையா? அந்த பழமொழி கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கோங்க. கெடுவான் கேடு நினைப்பான் அல்ல, கேடு நினைப்பான் கெடுவான். கெட்டது நீ நினைச்ச, சரியாங்களா? நீ தொலைஞ்ச, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க உங்களுடைய எண்ணங்கள் தானே நீங்களாக மாறுகிறது. அப்ப எண்ணம் கெட்டதா இருந்தா நீங்க கெட்டதா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மகிரி சொல்லுவாங்க, மற்றவங்களை பத்தி குறை பேசாதீங்க, சரிதானா? ஏன்னா நீங்க அந்த குறை பேசும்போது நீங்களே அந்த குறையா மாறித்தானே குறை பேசுறீங்க. அவர் இப்படி அவர் அப்படின்னு பேசுறீங்கல்ல, உங்க மனசுல நீங்க அந்த குறையா மாறிதான் பேசுறீங்க. அந்த குறை உங்களுக்குள்ள பதியுது. யாரும் எதுக்கும் குறை பேச வேண்டாம். உங்க மனதுல எந்த தேவையற்ற விஷயங்களையும் சிந்திக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சிந்தனை செய்யற அளவுக்கு உயர்ந்து நீங்க வரணும்னு மகிழ்ச்சி எதிர்பார்க்கிறார், சரிங்களா? இப்ப தேவையில்லாததை இனிமேல் நினைக்க கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இன்னைக்கு ஸ்ட்ராங்கா வரணும், அல்லது தேவையானதை மட்டுமே நினைக்கணும், சரி? ஆனா மனதினுடைய இயல்பு தேவையானதையும் நினைப்பீங்க, தேவையில்லாததையும் நினைப்பீங்க. அது மனதினுடைய இயல்பு. இங்கதான் நமக்கு விழிப்புணர்வு கை கொடுக்கும். ஒரு எண்ணம் வரும்போது இது தேவையானதா தேவையில்லையாதான்னு முடிவு பண்றதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு தற்சோதனை பயிற்சி தேவைன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க, சரிதானுங்களா? அப்ப இந்த தற்சோதனை விழிப்புணர்வு பயிற்சியை நீங்க எந்த அளவுக்கு ஆழமா செய்யறீங்களோ அந்த தேவையானதா தேவையில்லையான்னு முடிவு பண்ண முடியும். முடிவு பண்ணி தேவையானதை செயல்படுத்தல, தேவையில்லாததை விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும். இவ்வளவுதாங்க லைஃபே. இனிமேல் உங்களுக்கு இப்ப 37
அது வைப்பேன், என்ன போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு 100 வகுப்பு உங்களுக்கு எடுப்பேன் நான். அந்த அத்தனை வகுப்பினுடைய நோக்கமும் இன்னைக்கு நான் பேசின உரை தான். உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள், எண்ணம் வரும்போதே நீங்க ஒரு கவனத்தில் இருக்கணும். இது என்ன எண்ணம், இந்த எண்ணம் எனக்கு நன்மை கொடுக்குமா தீமை கொடுக்குமா? சரிதானா? தீமை கொடுக்கும்னா அப்படியே வெட்டி அதை தூக்கி வீசுறதுக்கு தெரியணும் உங்களுக்கு, அதை அலட்சியப்படுத்த தெரியணும். நல்லதை கொடுக்கும்னா அதை நம்ம சிந்தித்து உயர்த்துவதற்கு தெரியணும். இனி வரக்கூடிய அத்தனை பயிற்சிகளும் நோக்கம் இதுதான். இதற்காகத்தான் நம்ம பல்வேறு விதமான பயிற்சிகளை நம்ம கடைபிடிக்கிறோம். சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஞானி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஞானி மீன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு மொட்டையும் கொட்டையும் போட்டு காட்டுக்கு போற ஞானி அல்ல. உங்களிடத்திலே இருக்கிற செல்வத்தை கொண்டு நிறைவாக வாழக்கூடிய ஒரு பக்குவம், இன்னும் அனைத்து செல்வங்களையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம், புரியுதா, எப்பொழுதும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்து போயிடும். அதுதான் ஞானம். சரிதானுங்களா? இந்த உலகத்தோடு ஒத்து இயங்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்துடும். உறவுகளோடு இனிமையா மகிழ்ச்சியா வாழக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்துடும். அது எல்லாமே இந்த பயிற்சி முறைகள்ல நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, சரி, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. இந்த உரை கொஞ்சம் டெப்தா டிஃப்ரெண்டா போயிருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு என்னோட அறிவு கட்டி சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. நான் சொன்ன விஷயங்களை சிந்திங்க. நல்ல எண்ணங்களை மனதில் எப்பவுமே சுழல விட்டு கொண்டே இருங்க. சரிங்களா? எல்லா இடத்துலையும் நல்ல விஷயங்களை எழுதி போஸ்டா ஒட்டுங்க. கையில் எழுதி கூட ஒட்டுங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து கூட ஒட்டணும்னு இல்லை. அது எடுத்தா அது போய் லேட் ஆகி அப்புறம் ஒட்டாம விட்டுருவீங்க. கையில் எழுதி கூட ஒட்டுங்க நீட்டா. நீங்களே ஒரு ஒயிட் ஷீட் வாங்கி, ஏ ஃபோர் ஷீட் வாங்கி, நீங்களே ஒரு ஸ்கெட்ச் வாங்கி அழகா எழுதி எழுதி ஒட்டுங்க. இல்ல நல்ல வாசகங்கள் இருந்தா கட் பண்ணி ஒட்டுங்க. எப்பவுமே நல்ல விஷயத்த மட்டுமே சிந்திக்கணும்னு முடிவு பண்ணுங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், கெட்ட விஷயம் அப்ப வராதா சார்? கண்டிப்பா வரும். அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். புரியுதா இல்லைங்களா? அப்போ அந்த கெட்ட விஷயங்கள் வருது அப்படின்னா நீங்க அவேர்னஸா இருந்தீங்கன்னா அது கெட்ட விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம். பட் நாம இவ்வளவு நாள் அவேர்னஸா இருந்து பழகல. அப்ப கெட்ட விஷயத்துக்கூடயே நம்ம டிராவல் பண்றதுக்கு ஆரம்பிப்போம். ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு அவேர்னஸ் வரும். நீங்க எந்த அளவுக்கு தியானம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா அவேர்னஸ்க்கு வருவோம். நல்ல தியானம் பண்றவங்க எண்ணம் வரும்போதே கெட்டதுன்னு தெரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. பட் தியானம் நாம இப்பதானே தொடங்கி போயிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு ஒரு எண்ணம் வர்றப்ப கெட்டதான்னு சிந்திக்க முடியாது. அந்த எண்ணத்துக்கூடயே செயல்படுவோம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியும் இந்த எண்ணம் தேவையில்லாத எண்ணம் தானேன்னு. அப்பவாவது பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றேன் நான். அப்ப புடிச்சிட்டு என்ன பண்ணணும், கெட்ட எண்ணம் வரும்போது அந்த கெட்ட எண்ணத்துக்கு எதிரான நல்ல எண்ணத்தை 10 தடவை நினைக்கணும்னு சொல்றேன் நான். இது முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இப்ப வண்டியில போயிட்டு இருக்கிறப்ப ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது ஒரு கெட்ட எண்ணம் தான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கெட்ட எண்ணம் ஒரு முறை வந்தது. ஆனா நீங்க சொல்லுங்க, நான் இந்த பயணத்தை ரொம்ப சேஃப்டியா நிறைவு பண்ணுவேன், ரொம்ப பாதுகாப்பா நான் இந்த பயணத்தை கொண்டு போவேன், அதுக்கு இறையும் குருவும் எனக்கு துணை புரிவாங்க, பிரபஞ்சம் எனக்கு துணை புரியறதுக்கு நன்றி, இன்னும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க என்னுடைய பயணத்தை நான் சிறப்பாக பயணிப்பேன். இப்ப பாருங்க, அந்த ஒரு கெட்ட எண்ணம் வந்ததால என்னுடைய வாழ்நாள் முழுக்க என்னுடைய எல்லா பயணங்களும் பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு நான் ஒரு சங்கல்பம் எடுக்கிறேன்னா, இப்ப அந்த கெட்ட எண்ணம் நல்லதுக்கு தானே வந்திருக்கு? கெட்ட எண்ணம் நல்லதுக்கு தான் வந்திருக்கு. நீங்க அவேர்னஸ்ல இருந்தா அது நல்லது மட்டும்தான் செய்யும். இப்படி நீங்க 10 முறை என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் பாதுகாப்பாக பயணிப்பேன், என் வாழ்நாள் முழுக்க நான் பாதுகாப்பாக பயணிப்பேன், அதற்கு பிரபஞ்சத்திற்கும் இறைக்கும் நன்றி, நீங்க ஒரு எண்ணத்தை போட்டீங்கன்னா, அப்போ இந்த கெட்ட எண்ணம் ஒண்ணு வந்தது, நீங்க 10 நல்ல எண்ணத்தை ஸ்ட்ராங்கா வாழ்நாள் முழுக்க போட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிளஸ் தானே. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அக்கா அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம், குழந்தை பெங்களூர்ல பிறக்குது, குழந்தை பிறக்கிறப்ப கொஞ்சம் சிரமம் கிரிட்டிக்கலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, எல்லா ஆசிரியர்களையும் மனவளக்கலையில் இருக்கிற பெரிய ஆசிரியர்கள் ராதாகிருஷ்ணய்யா முதல் கொண்டு பல ஆசிரியர்கள் கூப்பிட்டு பிளஸ்ஸிங் பண்ணுங்கய்யான்னு சொல்றேன். அப்ப எல்லாரும் வாழ்த்துறாங்க அந்த குழந்தை. அந்த குழந்தை உன்ன வரல, அப்ப அந்த குழந்தை எல்லாரும் வாழ்த்துறாங்க. இது ஒரு பக்கம் பார்த்தா இத்தனை கஷ்டப்பட்டு அந்த குழந்தை வந்ததுன்னு நீங்க எடுக்கலாம். ஆனால் நல்லா சிந்தித்து பாருங்க, இப்ப அந்த குழந்தை வர்றப்ப எத்தனை பேருடைய பிளஸ்ஸிங்க வாங்கிட்டு வருதுன்னு பாருங்க. அப்ப இறைவன் நமக்கு ஒரு துன்பத்தை பிரச்சனையை கொடுக்கறது எதுக்குன்னா, நமக்கு ஒரு நல்லது செய்யறதுக்கு தான் கொடுக்குறான். ஆனா அது நமக்கு புரியறது இல்ல, தெரியறது இல்ல, நம்ம அறியாமையில நம்ம அதை கெட்டதுக்குன்னு நினைச்சுக்கிறோம். அதனால வாழ்க்கையில வர்ற பல விஷயங்கள்ல நமக்கு பாடம் கற்றுக்கொள்வதை இழந்து விடுக்கிறோம்.
சரிதானங்களா? சரி, இதை பத்தி நம்ம தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். அடுத்த வகுப்பில் நம்ம தொடர்ச்சியா சிந்திப்போம்னு சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். எப்பவுமே நல்ல எண்ணங்களா வச்சுக்கோங்க. தேவையில்லாத எண்ணங்கள் வந்தா தவிர்த்துருங்க. சரி, அப்படி தேவையில்லாத எண்ணங்கள் வர்றதால நீங்க கெட்டவர்கள் அல்ல. உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் கவனமா இருங்க. கெட்ட சிந்தனை வந்தா நீங்க கெட்டுருவீங்க, ரொம்ப மோசமாயிருவீங்க. திட்டமிடுறதே ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு திட்டமிடக்கூடாது. அடுத்தவங்ககிட்ட இருந்து என்ன வாங்கலான்னு திட்டமிடக்கூடாது. சரிங்களா? அப்ப அந்த விதத்துல நான் என்ன 4 பேருக்கு என்ன செய்யலாம், என்னால என்ன 4 பேருக்கு செய்ய முடியுங்கிற எண்ணங்கள் தான் நம்மகிட்ட இருக்கணும். அதுதான் உயர்ந்த எண்ணம் இருக்கிறது இல்லையே. எப்பவுமே இந்த மனோநிலையில இருங்க. உங்களுக்கு தேவையானது மட்டும் நினைச்சிட்டே இருங்க. நீங்க நினைக்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுத்தே தீரும்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த அளவுல இன்னைக்கு நம்ம சிந்தனையை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்க எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க. உங்களை வாழ்த்திட்டு நம்ம அடுத்தது நிகழ்வுக்கு போலாம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு முக்கிய அறிவிப்பு மட்டும்.